வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சூப்பரான ஒரு ப்ரான் தொக்கு தாங்க செய்ய போகிறோம். இது வந்து சாதத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும், இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரானை வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துட்டு, இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பச்சை கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை நம்ம சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு காரம் வந்து இந்த ப்ரானுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா ரெண்டுமே வறுபட்டதுக்கப்புறமா மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம், ஏன்னா மிளகும் காரம். ஸோ மிளகாய் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா முந்திரி ஒரு மூணு, ஆப்ஷனல் தான். ஸோ முந்திரி சேர்த்தோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும், அதுக்காக தான். அடுத்து வந்து ஒரு பெரிய வெங்காயத்தில் வந்து பாதி வெங்காயம் வந்து ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன், ஸோ அதையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய தக்காளியில் பாதி தக்காளி வந்து அரிஞ்சி போட்டிருக்கேன். இதெல்லாம் நம்ம சேர்த்து ஏன் அரைக்கிறோன்னா நமக்கு நிறைய மசாலா வந்து கிடைக்கும், அதுக்காக தான். தேங்காய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாமே ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம், தண்ணி சேர்த்தே அரைச்சிக்கலாம். ஸோ இதை தனியாக இப்போ எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, இது கடிப்படுறது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மசாலாவோடு சேர்த்து அரைச்சிடலாம். அடுத்து ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம மசாலா அந்த வெங்காயம்லாம் சேர்க்குறோமோ நமக்கு அந்த அளவுக்கு மசாலா வந்து கிடைக்கும். அடுத்து கருவேப்பிலை, ஸோ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் மசாலா அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு அரை தக்காளி தான், ஒரு தக்காளி தான் மொத்தமாகவே, அரை தக்காளி நம்ம மசாலாவோடு அரைச்சிருக்கோம், அரை தக்காளி இப்போ சேர்த்துருக்கோம். அடுத்து காஷ்மீரி சில்லி, மஞ்சத்தூள், கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு நம்ம ஃபுல் மசாலாவுக்கும் சேர்த்து இப்போவே போட்டுடலாம். ஏன் காஷ்மீரி சில்லி போடுறேன்னா ஒரு நல்ல கலர் கிடைக்கும், அதுக்காக தான். வேணான்னா அதையும் அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ப்ரான் வந்து சேர்த்துக்கலாம். இந்த ப்ரான் மசாலாவில் தண்ணியே நம்ம சேர்க்க வேணாம், இந்த ப்ரான் வந்து நல்லா தண்ணியை புளிஞ்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம், ஏன்னா ப்ரான் வந்து நிறைய தண்ணி விடும். நல்லா கெட்டியான கிரேவி வேணும்னா நீங்கள் தண்ணியே சேர்க்காமல் இதை வந்து 5 நிமிஷம் மட்டும் வச்சா போதும். அதுக்கு மேலே வெந்துச்சுன்னா ப்ரான் வந்து ரொம்ப ஹார்டாயிரும். அதுவும் குட்டி ப்ரானாக இருந்தால் 3-4 நிமிஷம் வச்சா போதும். இது பெரிய ப்ரான்ன்றனால 5 நிமிஷம் வச்சா போதும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக ப்ரான் வந்து சூடு அப்படின்றதுக்காக ஒரு 1/4 டம்ளர் வந்துட்டு தேங்காய் பால் வந்து சேர்த்துருக்கேன், இல்லைன்னா க்ரீம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து இப்போது கொத்தமல்லியும் லைட்டாக பட்டரும் சேர்த்து நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ப்ரான் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஆற ஆற இன்னும் கெட்டிப்பட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வந்து இதை வந்து இம்மீடியட்டாக நம்ம வேறு பவுலில் வந்து மாற்றிட்டு நம்ம அந்த பேனில் வந்து சாதம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. ப்ரான் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.